ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் அண்ட் இந்த புரோக்கன் மாஸ்கில் வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, அந்த சொப்பன சுந்தரி இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, சொப்பன சுந்தரி மூஞ்சில் முழிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவை போட்டுடலாம். இந்த சொப்பன சுந்தரியும் அவளோட பையனும் ஒரு 25 வருஷம் கேட்டமா மீட் பண்ணாமே இருக்காங்க. மீட் பண்ணும்போது தந்தானே நானே நானே நந்தானோ தானே நானேனோ அப்படி சொல்லி ஒரு பிஜிஎம் போட்டு மீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் ஏதோ லெட்டர் வச்சுருக்காங்க. வாட் இஸ் இஸ் லெட்டர் ப்ரோ? மிஸ்டீரியஸ் நோட். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோடய இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, நீ இங்கே இருந்து தப்பிச்சிருவ அப்படின்னு போட்டிருக்கான். டேய், இந்த இடத்துல நான் பல முறை தப்பிச்சிருக்கேன்டா, எனக்கே இது பண்ணாத. ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நான் என்ன நினச்சேன்னா, இது ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த இந்த எஸ்கேப் பலூன் எஸ்கேப் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த பிக்காளி பசங்க இது க்ளோஸ்லேயே வச்சிருக்கானுங்க, பலூன் எஸ்கேப் தனியாக தான் பண்ணும் போல். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த கேம் வந்து இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க, இன்னும் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்களாம். ஆ, கேம் டெவலப்பிங்னு சொன்னதும் நம்மளோட ஸ்பான்சர் ஞாபகம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்மளோட வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா, யஹாஹா, நம்மளில் நிறைய பேருக்கு கேம் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை யஹாஹா ஸ்டுடியோவில் நம்ம நிறைவேற்றிக்கலாம். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி 3D மல்டிப்ளேயர் கேமை நாமளே உருவாக்கிக்கலாம். ப்ரோ, எனக்கு கோடிங்கே தெரியாது, நான் எப்படி ப்ரோ கேம்லாம் உருவாக்குறதுன்னு நினச்சிங்கன்னா, யஹாஹா ஸ்டுடியோவில் கோடிங்கே இல்லாமல் இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸும் ஸ்மார்ட் அசட்ஸும் வச்சு உங்களால் கேமை உருவாக்கிக்க முடியும். இது மட்டும் இல்லை, நீங்கள் உருவாக்குற 3D மல்டிப்ளேயர் கேமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட முடியும். அதே மாதிரி கேமுக்குள்ளேயும் உங்களால் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்க முடியும். சரி ப்ரோ, இதுக்கு காசு கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, நம்ம லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்க இந்த சொப்பன சுந்தரி வேற இப்ப பின்னாடியே வராங்க, ஏன்டா பின்னாடி வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறி வரப்போ ஒரு ஃபோட்டோ தள்ளிட்டேன். ஐயோ, சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபோட்டோ தள்ளி விட்டேன். கண்டிப்பா என்ன தேடி வருவா, நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். இங்க ஒரு வென்ட் இருக்கு, இதுக்குள்ள போய் பார்ப்போம் எங்கிட்டா இருக்கு. இப்ப நான் அந்த ஃபியூஸை தேடிட்டு இருக்கேங்க, அந்த ஃபியூஸ் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க அவ பக்கம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஆ ரெட் கலர்ல எரித்து அவ கண்ணு லைட் வருதுங்க. அடாடா, இங்க தான் எங்க போயிட்டு இருக்கா, அதை போறா போறாங்க. ஐயோ ஐயோ, சரி ஓடுறா ஓடுறா ஓடுறா. இப்ப எந்த கேப்ல போய் நான் அந்த ஃபியூஸை தேடுறதுன்னு தெரியலையே, எங்கிட்டா இருக்கும், எங்கேயோ தான் இருக்கும். சரி, இந்த டோர் வழியே போய் பார்ப்போம் எங்க இருக்கான்னு. ஃபியூஸு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரே ஃபியூஸ் இருந்தால் போதும், நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது நமக்கு வந்து மொத்தமாக 3 ஃபியூஸ் தேவைப்படும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து 2 தான் தேவைப்படுது. ஒரு ஃபியூஸை நான் எடுத்துட்டேன், அதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இன்ச்சை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபியூஸ் பாக்ஸில் ஃபியூஸை சொருகுனா போதுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த லிவர் ஹெல்த்தா கரண்ட் வந்துடும். எப்போடி சூப்பரா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கேட்டு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கடா இருக்கு அந்த கேட்டு? இப்போ வேறு வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு, ஒரு வேலை வந்துருவாளோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இல்லையே, அப்போ நான் சவுண்டு மட்டும் கேட்குது. சரி, கேட்டுங்க தான் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. யார் அப்படின்னு சொல்லி அந்த சொப்பன சுந்தரி அங்கே கத்திட்டுருக்கா. நீ அங்கே கத்திட்டுரு, நான் எங்கே போய் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரைமிங்லேயே வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் டோர் இருக்குமே, இது இன்றைக்கி ஓப்பன் ஆகதான் பார்ப்போம். ஃப்யூச்சர் அப்டேட் தானா? ஓகே, இது என்றைக்கு இதுக்கு க்ரீன் கலர் கீ வேணும்னு சொல்லுதோ அன்றைக்கி தான் அது அப்டேட் வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, நம்ம போவோம். இங்கே நிறைய ரூம் இருக்கும், இதில் போயிட்டு நம்ம பெயிண்ட் இருக்கிற ரூமை கண்டுபிடிக்கணுங்க. எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே தான் இருக்கா, எங்கடா அங்கே வந்து ஒரு டோரை கூட காணும். இங்கே ஒரு டோர் இருக்குது, அதையும் அடைச்சி வச்சுருக்கானுங்க. சோபா, எங்கடா இருக்குது அந்த டோரு? சரி, இந்த டோர் தான் நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆர்ட் கிளாஸு, இதுதாங்க ட்ராயிங் ரூமு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பெயிண்ட் கிடைக்கும். ஆனால் பெயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். நம்ம ஃபோனில் விளையாடும் போது நமக்கு வந்து ஒரு கீயெல்லாம் கிடைக்கும்ல, ஆனால் அந்த கீயெல்லாம் இதில் காணும். ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு, இதில் நம்ம எஸ்கேப் பண்ணோம்ல, அது மறுபடியும் பூட்டு போட்டு வச்சிருக்கா ராஸ்கல். இந்த பிங்க் ரூம் இங்கே இருக்குது, இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, இதில் எதுவும் உருப்படியாக கிடைக்காது. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு வெளியே போனோம். எங்கே இருக்குது அந்த வெளியே போகிற டோர் எங்கே இருக்குது? இதுவா? இது டோர் இல்லை. சரி, அந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த இருக்குது, வரலாவ வரலை. ஓகே, அப்படியே டோரை திறந்துட்டு வெளியே எஸ்கேப் ஆயிட வேண்டியது தான். இந்த சொப்பன சுந்தரி என் பின்னாடி வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு, என்னன்னே தெரியல. இப்போ தான் நான் பின்னாடி திரும்பி பார்த்துருவேன், வரல. ஆனால் ஏன் எனக்கு அவள் பின்னாடி வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தெரியலைங்க. சரி, இருந்துட்டு போதே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் போகலாம். ஓப்பன் கரோ, என்னடா ஓப்பன் ஆகல, அட நாசமாக போனவங்களா, இதை அடைச்சி வச்சிருக்கானுங்க. வேறு சைடு தான் ஓப்பன் பண்ண முடியுமா? வேறு சைடு நான் போனால் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, இந்த இடத்துல எதோ கயிறாக இருக்குது, இந்த இருந்து இங்கேருந்து குதிக்கணும்னு தான் நினைக்கிறேன். வராளாவ காலடி சத்தம் மட்டும் கேட்குது, ரெகுலர் லைட் எடுது வண்டடா. ஹோய், போடியாங்கிட்டு அங்கே போனாலே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர் கை இருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தனக்கு அவன் வந்து ஒளிஞ்சிட்ருப்பான். பிக்காளி பையன், பேசலான்னா கூட பேச மாட்டான் போல, டப்புக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா
ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம், நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது அந்த டோர் கிட்ட தான் வந்து மாட்டிக்கிட்டு அடி வாங்கணும், அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு டோரை வந்து ஈவிலன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா ரைட்டு. சிஸ்டர் மேரலின் இஸ் நவ் அன்கான்சியஸ் ஷி வில் வேக் அப் இன் 30 seconds. என்னாச்சு? ஏங்க இப்போ போய் காரை ஊட்டி ஏற்றிட்டாங்க அவன் மேலே. ஐயோ பாவண்டாடே, சி நீ எல்லாம் ஒரு சைக்கோவா? அவள் பாட்டு வந்து வண்டியை ஏற்றிட்டு போகிறா, நீ எல்லாம் சைக்கோன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க, நாசமாக போனவளே. சரி இருந்துட்டு போதே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு டோர் இருக்கும், இது வழியை உள்ளே போய் பார்ப்போம், அந்த ஜன்னல் வழியாக தான் உள்ளே போனோம் டோர்னு சொல்லிட்டேன் சாரி. அப்படியே ஜம்ப் பண்ணுறான் அப்படியே, அவ்வளோதான் உள்ளே வந்தாச்சு. ஓகே மக்களே, வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த லைக் பட்டனும் தட்டி விட்ருங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஏதாவது கிடைக்கலாம் பார்க்கலாம், அந்த டோர் ஓவன் பண்ண முடியாதா? ஃபியூச்சர் அப்டேட்டா எதுவும்? எத்தனைரா ஃபியூச்சர் அப்டேட்டு? இது என்னது உனக்கு அந்த தொலைஞ்சு போன குழந்தைங்கள்லாம் அழுறது கேட்குதா? என்னை நம்பு, நம்ம அவங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருக்கான். இது யார் லெட்டர் போட்டதுன்னு கேட்டீங்க, அந்த ப்ளூ கலர் கை வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நம்ம பேசணும்னு போனானே அந்த ஜன்னலை டபக்குன்னு முடிக்கிறானே அவன் தான். மனசாச்சு இருக்காடா, லெட்டர் மட்டும் போடுற பேசலான்னு போனால் முடிக்கிற மனசுனா நீ? சரி இது நடா டோரு. ஏங்க அந்த டோரை திறந்துட்டு மேலே வந்தால் இங்கே இன்னொரு டோர் இருக்குது, அதை திறக்கிற மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் இல்லை, எதுக்கு அந்த டோர்னே தெரியலையே. சரி இப்போ இங்கேருந்து ஒரு படிக்கட்டு மேலே ஏறி போனங்க, அந்த படிக்கட்டு எங்கே இருக்குன்னு தெரியல, ஒருவேளை எந்த ரூமில் இருக்குமோ. காணுமே எங்கடா இருக்கும் அந்த படிக்கட்டு? ஐயோ ஓ இந்த படிக்கட்டா, இந்த படிக்கட்டு மேலே மொட்டையாக இருந்துச்சு, ஓ இங்கே இருக்கு. சி இந்த படிக்கட்டை எங்கெங்கேயோ போய் தேடிட்டுருக்கேன், கலர் கலராக டோர் வச்சுருக்கானுங்க, எல்லாமே ஃபியூச்சர் அப்டேட்டுன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. என்னடா நீங்கள் போவாங்கடா, நீங்களும் உங்கள் அப்டேட்டும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேருந்து போயிட்டு அந்த கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒரு பீரோ இருக்குங்க, அந்த பீரோவில் வந்து லாக் இருக்கும், அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணால் நமக்கு உள்ளே வந்து பெயிண்டர்லாம் இருக்கும், அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஆர்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டு கீ செயின் மாட்டி வச்சுருக்காங்க, கரெக்டு தான். சரி அப்படியே போவோம், எங்கடா இருக்குது அந்த ரூமு? அடிக்கடி நான் வேறு மறந்துடுறேனே. ஓ இதுதான், சூப்பரு, இதே தான். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த பீரோவை திறப்போம். அவ்வளோதான், திறந்தாச்சு. இதுக்குள்ளே திறந்து பார்த்தோம்னா உள்ளே எக்கச்சக்கமாக கலர் கலராக பெயிண்ட் இருக்கும், ஆனால் எந்த பெயிண்ட்டும் உங்களால் எடுக்க முடியாது, இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட்டை தவிர. ஏன்டா ஏன் அந்த ட்ரெஸ் மேலே போய் நான் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு தான் ஊற்றணுமா சொல்லு? ஏன் இந்த ரெட் கலரு, பச்சை கலரு, ப்ளூ கலரு இதெல்லாம் ஊற்றக்கூடாதா? ஏன்டா ஏன், உங்கள் கண்ணுக்கு மஞ்சள் கலர் மட்டும்தான் கலராக தெரியுமா, மற்றதெல்லாம் கலராக தெரியாதா? பிளாட்டி ராஸ்கல். சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த ட்ரெஸ் மேலே வந்து இந்த பெயிண்ட்டை ஊற்றணும், அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த டப்பாக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும், ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு ஏதாவது இந்த கேமில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஏதோ டிக் 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 டிக்னு சவுண்டு கேட்டுச்சுங்க, உள்ளே போய் பார்த்தா அது ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. சரி இது என்ன ரூமு? ஓ தொடப்பு எங்கே இருக்குது? நம்ம நார்மல் எஸ்கேப் பண்ணுறதா இருந்தால் தொடப்பை யூஸ் பண்ணியிருக்கலாம், இப்போதைக்கு நம்ம பண்ணுற இந்த வேன் எஸ்கேப்புக்கு தொடப்பம் தேவைப்படாது, அதனால் நம்ம இந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ் மேலே ஊற்றுவோம். இதெல்லாம் நம்ம அந்த இது விளையாடும் போது, அதாவது ஃபோனில் விளையாடும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, ஆனால் இந்த கேம் நான் விளையாடும் போது ஈஸியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல, ஒருவேளை நான் ஃபோனில் கொஞ்சம் கஷ்டமாக விளையாடுறதுனால இந்த கேம் எனக்கு ஈஸியாக இருக்கோ? இருக்கும் மேபி. இங்கே டாஸ்க் கொடுத்துருக்கானுங்க, என்னென்னா ட்ரெஸ்ஸை வந்து அழுக்காக்கணும், அதுக்கப்புறம் வேனில் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. ஓகே இதெல்லாம் எனக்கே தெரியும், இப்போ பாருங்களேன் கிட்ட போகிறேன் நான் டப்புக்குன்னு முடிவான், எனக்கு லெட்டர்லாம் எழுதி வைக்கிறான். ஏ என்னடா அது ரத்தம், என்னடா ரத்தம் அது, எவ்வளோ ரத்தம் இருக்குங்க இந்த இடத்துல, கிட்ட போய் பார்த்தா தெரியாது ஆனால் தூரம் வந்து பாருங்களேன் எவ்வளோ ரத்தம் இருக்குது அந்த இடத்துல. எனக்கு என்னமோ மேலேருந்து எவனோ தள்ளி விட்டுருப்பான்னு நினைக்கிறான் அவ, எனக்கு தெரிஞ்சு இவன் கால் உடையத்துக்கு காரணமாக அவ தான் இருந்தாலும் என்ன. ஓ இந்த பக்கம் சொப்பன சுந்தரி வராடா, அச்சோச்சோ நம்ம காலாக உடச்சிட போகிறா, நம்ம நைஸாக உள்ளே போயிடுவோம். ஓகே உள்ளே வந்தாச்சு, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டப்பாவில் இருக்கிற பெயிண்ட் இதை குரட்டை விட்டு இப்போ தூங்கிட்டு இருக்காவ, நான் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு நினச்சேன், எப்படி அவ தூங்கிட்டு இருக்கா, சரி இது மேலே ஊற்றிடுவோம். ஓகே ஊற்றியாச்சு, இப்போ இந்த டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாரமாக போட்டுடலாம். என்னடா அது, டேய் என்னங்க இது, அலாரம் அடிக்குது, அஜிக்கோ சவுண்டு கிட்ட அவள் வேறு ஓடி வந்துருப்போறா, ஃபஸ்ட் நம்ம ஒளிஞ்சுப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆனால் பாவீங்களா தூங்கிட்டு இருந்தவ எழுந்துட்டா, இப்போ நம்ம சொப்பன சுத்தரையும் வருவாளே, ஐயோ ஐயோ அவள் நேராக உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒளியறது கூட இடம் இல்லை, கும்மு கும்முன்னு போட்டு சாத்திடுவா, அவள் வராத வரைக்கும் நமக்கு நல்லது, வந்துட்டு அவ்வளோதான். என்ன நடக்குது, யாரோ நடக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குது. ஓ இந்த இவ நடந்து போயிட்டுருக்காங்க, ஓகே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டா, இவ பேர் வந்து பிலிப்பாவான், ஆஹா பீப்பா மாதிரி இருந்துக்கிட்டு பாப்பாவான், ஆலையும் அவளையும் பாரு எப்படி இருக்காங்க. சரி அவள் அந்த பக்கம் போயிட்டோம், நம்ம அந்த பொட்டிக்குள்ளே ஒழிஞ்சிப்போம், அவ்வளோதாங்க இந்த பொட்டிக்குள்ளே ஒழிஞ்சோம், எஸ்கேப் முடிஞ்சிச்சு. எப்படி வைக்கால நாங்களாம் யாரு,
வேற மாதிரி வேற மாதிரி. இதா கொஞ்சம் இருங்க. சி என்னடா மூஞ்சி இது, ஏங்க அவன் மூஞ்சா பார்த்திங்களா, கர்மம். ஏடா மறுபடியும் உள்ளா போகிறா, எப்போ தான் மேடம் வருவீங்க, சீக்கிரம் வாங்க நான் எஸ்கேப் ஆகணும் இங்கேருந்து. ஓ ரெண்டு செட் இருக்குது போல், சரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சீக்கிரம் வண்டி எடுங்க நம்ம போவோம். சீக்கிரம் நான் வீட்டுக்கு போயிட்டு தந்தானே நானே நானே நந்தானோ நானே எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு பாட்டை பாடிட்டு வரேன். எங்கடா போகிறா மறுபடியும், சனியை முடிச்சவளே. ஏங்க அதில் சேரில் உட்கார கூட இல்லை, அதுக்குள்ளே குரட்ட சத்தம் கேட்குது, எப்படா அது உட்கார்ந்த உடனே குரட்டை தூங்குறா. சோப்பா நீங்களாம் எங்கேந்துடா வருதுங்க, என்ன இப்படிலாம் பண்ணுதுன்னு தெரியல. என் மெசேஜ் வென்ட்டப் இந்த லாண்ட்ரி எலிவேட்டர், இங்கே தான் மெசேஜ் வந்திருக்கான். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் 21 நாள் ஆகுமா, ப்ளீஸ் கம் பேக் லேட்டர்னு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ ட்ரெஸ் இருக்கா என்ன உள்ள, ஓ மை காட், உள்ளே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கே 21 நாள் ஆகுதுன்னா அப்போ ஆல்ரெடி எத்தனை ட்ரெஸ் இருக்கணும் உள்ளான்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற டோரெல்லாம் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாதான், அந்த பீப்பாக தான் வந்து ஓப்பன் பண்ணணுமா. ஓகே இந்த பெல் அடிக்கணும் போல், அடிச்சு விடுமோ, மேபி ஐ த்ரோ சம்திங், இதுமாரி ஏதாவது த்ரோ பண்ணுமா. ஆ கையில் டப்பா வச்சுருக்கேன், இதை அப்படியே த்ரோ பண்ண வேண்டியதான். ஏடா த்ரோ பண்ண முடியல, கேப் இல்லை, கேப் விட்டு த்ரோ பண்ணுறான் நாயேன்னு சொல்லிச்சு. சரி கேப் விட்டு த்ரோ பண்ணுவோம்னு சொல்லி தூக்கி போட்டேன், ஐயோ பெல் அடிக்குதே. சொப்பன சுந்தரி வந்தாலும் வந்துடுவா, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த பொட்டிக்குள்ளே ஒளிஞ்சுப்போம், அவ்வளோதாங்க வந்து ஒளிஞ்சாச்சு. இவ்வளோ தூங்கி எந்திரிச்சிட்டா, வாயா பாடுறா, எப்பா சீக்கிரம் வா பீப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ணுற பீப்பா, சீக்கிரம் வாப்பா பீப்பா. ஓகே இப்போ அவள் போயிட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு வந்துட்டா, ஓ துணி துவக்க 21 நாள் ஆகுமா, அப்போனா நம்ம போய் நம்ம இடத்துல தூங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்கா போல். அதுவும் இல்லாமல் வேறு எப்படி நினச்சிருப்பான்னா, என்னடா இது 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க, சரி அந்த 1 மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இவளை பார்த்தா 1 மணி நேரம் டைம் கிடச்சா தூங்குற மாதிரிலாம் தெரியலிங்க, 5 நிமிஷம் டைம் கிடச்சா கூட அந்த 5 நிமிஷம் தூங்கிடுவாளாட்டுருங்க. அந்த சேரில் போய் உட்கார கூட இல்லை, அப்படியே குரட்டை விட்டு தூங்குறா. சி திங்கிறது தூங்குறது வேணாம் வேணாம். ஓகே இப்போ வந்து இது ஸ்லோ மோஷன் வேறு போதா, அதுதான் கொஞ்சம் எனக்கு பதட்டமாக இருக்குது. குறுக்க அந்த கௌசிக் வந்தான் ஏதோ நடந்துருச்சேன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. ஸோ பா இதுக்குள்ளே வேறு ஒருத்தன் இருக்கான், அவனை வேறு காப்பாற்றி கூப்பிட்டு போனோம் போகும்போது. அடுத்து வந்து நம்ம எபிக் எஸ்கேப், அதாவது அந்த பலூன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அது வந்து அந்த மாஸ்க் கலெக்ஷன், அதாவது மாஸ்க் பார்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம செகண்ட் சேனலில் தான் போடுவோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். செகண்ட் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா அது இவன் ஒன்றும் வரல, என்ன நடக்குது, எங்கே எது சவுண்டு கேட்குதுங்க, டே 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 என்னடா பண்ணுறீங்க, வண்டி நகருது, ஏ மறுபடியும் நின்றுச்சு, ஓ எலக்ட்ரிக் கேட்டா, சே பயந்தே போயிட்டேங்க நான், கிட்ட வந்தது அதே ஓப்பன் ஆயிடுச்சு, மறுபடியும் வெளியே போனது அதே க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த சவுண்டுக்கெல்லாம் பயந்துட்டேன் நான். சி எங்கள் போன வீடியோவில் காட்டின மாதிரியே மறுபடியும் அந்த டிக் 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 டிக்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே அந்த டைமரை நோக்கி போகிறாங்க. அங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நம்மளும் போன வீடியோலேயே பார்த்துட்டோம்ல. இங்கே க்ளோஸ்டுன்னு இருக்குது, இது வந்து இப்போ ஓப்பன்டுன்னு மாறப்போகுது. அப்படி மாறுச்சுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் பேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். போன வாட்டி வந்து காமிச்சானுங்க ஆனால் ஓப்பன் ஆகலை, இந்த வாட்டி காமிச்சிருக்கானுங்க ஆனால் ஓப்பன் ஆயிருச்சு. அதனால் வெற்றிகரமாக நம்ம அடுத்த வாட்டி பலூன் எஸ்கேப் பண்ணிடலாம். ஏங்க இங்கே பாருங்களேன், நம்ம 2 சேலஞ்சை முடிச்சிட்டோம், வேன் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதேமாரி சொப்பன சுந்தரி மேலே வண்டியை விட்டு ஏற்றியாச்சு, நாம் ஏற்றலை அந்த பீப்பா ஏற்றிட்டா, சரி இருந்துட்டு போதே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோவை முடிச்சுக்கலாம். அதனால் வீடியோ முடியும் ஒரு டைலாக் சொல்லுவோம்ல, அதை நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களோட மருந்தை விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா பாய் பாய்.